208வது கேள்வி, வாழ்வை முழுமையாக்கும் கூறுகளுள் முதன்மையானது டேஸ். வாழ்வை முழுமையாக்கும் கூறுகளுள் முதன்மையானது டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆன்சர் பயணம். வாழ்வை முழுமையாக்கும் கூறுகளுள் முதன்மையானது டேஸ் அப்படின்னா பயணம். 209வது கேள்வி, பொதுவான சாலை விதி வேண்டும் என்னும் உடன்படிக்கை எப்பொழுது ஏற்பட்டது? பொதுவான சாலை விதி வேண்டும் என்னும் உடன்படிக்கை எப்பொழுது ஏற்பட்டது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான்சர் 1909 பொதுவான சாலை விதி வேண்டும் என்னும் உடன்படிக்கை எப்பொழுது ஏற்பட்டது அப்படின்னா 1909 210வது கேள்வி, முதல் பன்னாட்டு சாலை அமைப்பு மாநாடு எங்கு எப்பொழுது நடைபெற்றது? முதல் பன்னாட்டு சாலை அமைப்பு மாநாடு எங்கு எப்பொழுது நடைபெற்றது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான்சர் 1909 பாரிஸ். முதல் பன்னாட்டு சாலை அமைப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா பாரிஸ் நகரத்தில் வந்து நடைபெற்றது. எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா 1909. 211வது கேள்வி, 18 வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்தி இயக்கினாலோ விபத்தினை ஏற்படுத்தினாலோ அக்குழந்தைகளின் பெற்றோருக்கு டேஸ் ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும். 18 வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்தி இயக்கினாலோ விபத்தினை ஏற்படுத்தினாலோ அக்குழந்தைகளின் பெற்றோருக்கு டேஸ் ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான்சர் 3. 18 வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்தி இயக்கினாலோ விபத்தினை ஏற்படுத்தினாலோ அக்குழந்தைகளின் பெற்றோருக்கு டேஸ் ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னா 3 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும். 212வது கேள்வி, ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஊர்தியை இயக்கினால் என்ன தண்டனை? ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஊர்தியை இயக்கினால் என்ன தண்டனை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான்சர் 5000 ரூபாய் அபராதம், 3 மாதம் சிறை. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஊர்தியை இயக்கினால் என்ன தண்டனை அப்படின்னா 5000 ரூபாய் அபராதம், 3 மாதம் சிறை. 213வது கேள்வி, அபாயகரமான முறையில் ஊர்தியை ஓட்டினால் எவ்வளவு அபராதம்? அபாயகரமான முறையில் ஊர்தியை ஓட்டினால் எவ்வளவு அபராதம்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான்சர் 5000 ரூபாய். அபாயகரமான முறையில் ஊர்தியை ஓட்டினால் எவ்வளவு அபராதம் அப்படின்னா 5000 ரூபாய் அபராதம். 214வது கேள்வி, மது குடித்துவிட்டு ஊர்தியை இயக்கினால் எவ்வளவு அபராதம்? மது குடித்துவிட்டு ஊர்தியை இயக்கினால் எவ்வளவு அபராதம்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான்சர் 10000 ரூபாய். மது குடித்துவிட்டு ஊர்தியை இயக்கினால் எவ்வளவு அபராதம் அப்படின்னா 10000 ரூபாய் அபராதம். 215வது கேள்வி, மிகு வேகமாக ஊர்தியை இயக்கினால் எவ்வளவு அபராதம்? மிகு வேகமாக ஊர்தியை இயக்கினால் எவ்வளவு அபராதம்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான்சர் 5000 ரூபாய். மிகு வேகமாக ஊர்தியை இயக்கினால் எவ்வளவு அபராதம் அப்படின்னா 5000 ரூபாய் அபராதம். 216வது கேள்வி, இருவருக்கு மேல் இருசக்கர வாகனத்தில் பயணித்தால் என்ன தண்டனை? இருவருக்கு மேல் இருசக்கர வாகனத்தில் பயணித்தால் என்ன தண்டனை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான்சர் 2000 ரூபாய் அபராதமும், 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நீக்கம். இருவருக்கு மேல் இருசக்கர வாகனத்தில் பயணித்தால் என்ன தண்டனை அப்படின்னா 2000 ரூபாய் அபராதமும், 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நீக்கம். 217வது கேள்வி, தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தை இயக்கினால் என்ன தண்டனை? தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தை இயக்கினால் என்ன தண்டனை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான்சர் 1000 ரூபாய் அபராதமும், 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நீக்கம். தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தை இயக்கினால் என்ன தண்டனை அப்படின்னா 1000 ரூபாய் அபராதமும், 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நீக்கம். 218வது கேள்வி, ஊர்திகளுக்கு காப்பீடு இல்லாமல் இயக்கினால் எவ்வளவு அபராதம்? ஊர்திகளுக்கு காப்பீடு இல்லாமல் இயக்கினால் எவ்வளவு அபராதம்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான்சர் 2000 ரூபாய். ஊர்திகளுக்கு காப்பீடு இல்லாமல் இயக்கினால் எவ்வளவு அபராதம் அப்படின்னா 2000 ரூபாய் அபராதம். 219வது கேள்வி, இந்தியாவிலேயே மிகுந்த சாலை விபத்துகள் நடக்கும் மாநிலமாக டேஸ் விளங்குகிறது. இந்தியாவிலேயே மிகுந்த சாலை விபத்துக்கள் நடக்கும் மாநிலமாக டேஸ் விளங்குகிறது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான்சர் தமிழ்நாடு.
இந்தியாவிலேயே மிகுந்த சாலை விபத்துக்கள் நடக்கும் மாநிலமாக டேஸ் விளங்குகிறது அப்படின்னா தமிழ்நாடு விளங்குகிறது. 220வது கேள்வி, இருசக்கர வாகன விபத்தினை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு சக்கர வாகன விபத்தினை தவிர்க்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு விதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஆறில் எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். முதல் விதி பாருங்கள், 18 வயது நிறைந்தவர்கள் மட்டுமே முறையான பயிற்சி பெற்று ஓட்டுநர் உரிமம் பெற்று இருசக்கர ஊர்தியை இயக்க வேண்டும். 18 வயது நிறைந்தவர்கள் மட்டுமே முறையான பயிற்சி பெற்று ஓட்டுநர் உரிமம் பெற்று இருசக்கர ஊர்தியை இயக்க வேண்டும். இரண்டாவது விதி, தலைக்கவசம் அணிந்தே செல்ல வேண்டும். தலைக்கவசம் அணிந்தே செல்ல வேண்டும். மூன்றாவது, இரண்டு பேருக்கு மேல் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடாது. இரண்டு பேருக்கு மேல் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடாது. நான்காவது, கைபேசியை பயன்படுத்த வேண்டும். கைபேசியை பயன்படுத்த வேண்டும். ஐந்தாவது, சாலையில் ஊர்தியை குறுக்கும் நெடுக்குமாக இயக்க வேண்டும். சாலையில் ஊர்தியை குறுக்கும் நெடுக்குமாக இயக்க வேண்டும். ஆறாவது, காதணி கேட்பிகள் பயன்படுத்தி இருசக்கர வாகனங்களை இயக்க வேண்டும். காதணி கேட்பிகள் பயன்படுத்தி இருசக்கர வாகனங்களை இயக்க வேண்டும். சரி, இப்போ இந்த ஆறு விதியில் எது எது சரி எது எது தவறு அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி ஆன்சர். 1, 2, 3 வந்து பார்த்திங்கன்னா சரி, மற்ற 3 வந்து பார்த்திங்கன்னா தவறு. இதில் 1 வந்து பாருங்கள், 18 வயது நிறைந்தவர்கள் மட்டுமே முறையான பயிற்சி பெற்று ஓட்டுநர் உரிமம் பெற்று இருசக்கர ஊர்தியை இயக்க வேண்டும். இது சரிதான். இரண்டாவது, தலைக்கவசம் அணிந்தே செல்ல வேண்டும். இதுவும் சரி. மூன்றாவது, இரண்டு பேருக்கு மேல் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் போகலாம், இந்த ட்ரிபிள்ஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 3 பேர்லாம் போகக்கூடாது, 2 பேர் மட்டும்தான் போகணும். இதுவும் சரிதான். நான்காவது, கைபேசியை பயன்படுத்த வேண்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2-வீலரில் போயிட்டுருக்கும்போது, இருசக்கர வாகனத்தில் போயிட்டுருக்கும்போது ஃபோன் பேசிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடாது. வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பேசிட்டு தான் வண்டியை எடுத்துக்கிட்டு நம்ம போகணும். அதனால் வண்டியை ஓட்டிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு போகக்கூடாது. இல்லை நான் வந்து கையில் ஃபோனை பிடிக்கல, எனக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறதா என் காதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வச்சாரு, நான் ரெண்டு கையும் பிடிச்சிட்டு தான் ஓட்டினேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் கவனம் வந்து பார்த்திங்கன்னா சிதறும். அப்படி கவனம் சிதறதுனால கூட வந்து பார்த்திங்கன்னா விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, எதிர்த்தாப்பில் வரவங்க மேலே வரவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இருசக்கர வாகனத்தை ஓட்டும்போது கைபேசி பேசுறதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும். அப்படி பேசணும் அப்படின்னா வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு நீங்கள் பேசலாம், யாருக்குமே எந்த ஒரு தொலையுமே வராமல். ஐந்தாவது, சாலையில் ஊர்தியை குறுக்கும் நெடுக்கமாக இயக்க வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, இன்னொருத்தர் வராரு, சருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் குறுக்கால் விட்றாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குறும்புத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்கள்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் கிடையாது. நீங்கள் அப்படி குறுக்கால் விடும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியில் வந்து அவங்களுடைய வண்டியை வேற எங்கேயாவது கொண்டு போய் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாலையில் ஊர்தியை வந்து குறுக்கும் நெடுக்கமாக இயக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது, இயக்கக்கூடாது. சரிங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் வாகனத்தை ஓட்டிகிட்டு போகணும். அடுத்தது 6வது, காதணி கேட்பிகள் பயன்படுத்தி இருசக்கர வாகனங்களை இயக்க வேண்டும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். காதணி கேட்பிகள்னால் என்ன? ஹெட்செட், ஹெட்ஃபோன் சொல்லுவீங்க சரிங்களா. ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு போகக்கூடாது. இப்போ நீங்கள் நான் நல்லா ஃபுல் சவுண்டில் ஹெட்ஃபோனை போட்டுட்ருக்கீங்க, பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரன் அடிக்கிறாரு, அந்த ஹாரன் சத்தமும் உங்களுக்கு கேட்காது சரிங்களா. ஹாரன் சத்தமும் கேட்காது, நவர வேண்டிய ஹாரன் சத்தமும் கேட்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டே பேசிட்டு போவாங்க ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு. நீங்கள் பேசும்போது கவனம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறவங்ககிட்ட தான் கவனம் இருக்குமே தவிர நீங்கள் ரோட்டில் வந்து கவனம் சரியாக வைக்க மாட்டீங்க. குறுக்கு நடக்க வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க, நம்ம பிரேக் அடித்து ஸ்லோ பண்ணி தான் போகணும், அந்த மாதிரி போக மாட்டீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைபேசியையும் பயன்படுத்தக்கூடாது, காதணி கேட்பிகளையும் வந்து பயன்படுத்தக்கூடாது, ஃபோனையும் பயன்படுத்தக்கூடாது, ஹெட்செட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது. இதில் எது எது சரி அப்படின்னா 1, 2, 3 சரி, 4, 5, 6 தவறு. கைபேசியை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது. சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஓட்டிட்டு போகும்போது ஒழுங்காக நேராக தான் ஓட்டிட்டு போகணும், குறுக்கு நெடுமும் ஓட்டிட்டு போகக்கூடாது. ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு வண்டி நம்ம ஓட்டிட்டு போகக்கூடாது சரிங்களா. அதனால தான் இந்த கடைசி மூணையை வந்து பார்த்தீங்கன்னா தவறாக கொடுத்துருக்கேன், நல்லா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற 3 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஆனால் கடைசி 3 வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆக வேண்டும். இதுக்கு ஆப்ஷன் சி தான் சார், 1, 2, 3 சரி. 221வது கேள்வி, விபத்துகள் மிகுதியாக நடைபெறுவதற்கான காரணங்கள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமான கேள்வி தான், படிச்சுக்கோங்க. விபத்துக்கள் மிகுதியாக நடைபெறுவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 காரணங்கள் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 6ல எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும்.
முதல் காரணம் பாருங்கள், வாகன ஓட்டுநர்கள் கவனக்குறைவு. விபத்துக்கள் மிகுதியாக நடைபெறுவதற்கான காரணங்கள், கவனக்குறைவோடு வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தை ஓட்டக்கூடாது. அந்த சைடு மிரர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கரெக்டாக பார்த்து ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த சைடு மிரரை பார்க்காம கவனக்குறைவாக ஓட்டுறதுனால நிறைய விபத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது. அதனால் வாகன ஓட்டுநர்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். இரண்டாவது, பயிற்சி இல்லாமல் வாகனம் ஓட்டுவது தவறு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கிறோம், வண்டி எடுத்து ஒரு கிரவுண்டில் எடுக்கிறாங்க, நேராக வண்டியை வந்து நவுத்தியாச்சு, நம்ம கியரை போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டி நவுத்தியாச்சு. நவுத்தியாச்சினோடனே உடனே ரோட்டில் பைபஸில் ஓட்டிட்டு போகிறதா அப்படின்னா கிடையாது. நல்லா பயிற்சி எடுக்கணும். ஒரு கிரவுண்டிலே நீங்கள் நல்லா சுற்று கிருட்டு கிருட்டு நல்லா கிரவுண்டை சுற்றி சுற்றி வந்து பிரேக் அடித்து பார்த்து ஆக்சிலேட்டர் எல்லாம் கொடுத்து பார்த்து நல்லா பயிற்சி எடுத்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரோட்டில் ஓட்டணும். பயிற்சி இல்லாமல் வாகனம் ஓட்டுவது தவறு. மூன்றாவது, தவறான தட்பவெப்ப நிலையும் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப வாகனம் ஓட்டும் பயிற்சி பெறுவது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா விபத்துகள் நடக்க காரணம். நான்காவது, இயந்திர கோளாறு மிகுதியான ஆட்களை அல்லது சரக்குகளை ஏற்றி செல்வது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் ஃபேஸ்புக்கில் கூட பார்த்துருக்கேன். ஒருத்தர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு போகிறாங்க, அந்த வண்டி ஒரு பக்கமாக சாஞ்சிட்டு வருது, அப்படியே சாஞ்சிக்கிட்டு எவ்வளோ நேரம் தான் அந்த வண்டி நேராக நிற்கும், வண்டி கீழேயே சரிஞ்சிருச்சு சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாரி தான், அது வந்து வண்டியே கீழே சரிஞ்சிருச்சு. அதான் சொல்கிறாங்க, இயந்திர கோளாறு மிகுதியான ஆட்களை அல்லது சரக்குகளை ஏற்றி செல்வது சரிங்களா. இயந்திர கோளாறு அப்படின்னு என்ன, அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபால்ட்டாக இருக்கும். இந்தியன் படத்தை நீங்கள் எடுத்துக்கலாம், அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் இன்ஸ்பெக்டருக்கு வந்து கமல் சார் வந்து சைன் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த வண்டிக்கு வந்து பிரேக் வந்து சரியாக இருக்காது, அந்த வண்டி ஓனர் வந்து பிரேக்கை சரியாக பண்ணியிருக்க மாட்டார் சரிங்களா. பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பஸ்ஸுக்கு வந்து அதை ஓட்டிகிட்டு இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா அது விபத்துக்குள்ளாயிரும். அந்த படம் நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அதான் இயந்திர கோளாறு, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் வண்டியில் உடனே அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்கிட்டு தான் நம்ம ஓட்ட ஆரம்பிக்கணும். அப்படி சரி பண்ணாமல் அதிகமான ஆட்களை ஏற்றிக்கிட்டோ இல்லை அதிகமான சரக்கை வந்து நம்ம வண்டியில் ஏற்றிக்கிட்டோ போனோம் அப்படின்னா விபத்து ஏற்படும். ஐந்தாவது, தொடர் வண்டி இருப்பு பாதைகளை கவனிக்காமல் கடப்பது சரிங்களா. அதாவது இப்போ நம்ம ஆள் வண்டியில் வந்து போயிட்டுருப்பாரு, அங்கே கேட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு தான் வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டூ வீலரில் அப்படியே போயிட்டுருக்கும்போது அப்படியே நல்லா குனிஞ்சு அப்படியே போவார் சரிங்களா. குனிஞ்சு போவாங்க, அந்த டூ வீலர் எப்படி அந்த கேட்டு கடியில் வந்து பார்த்திங்கன்னா போயிடும், இவங்க வந்து பார்த்திங்கன்னா குனிஞ்சு போவாங்க. அந்தளவுக்கு ஹீரோன்னு நினப்பு. அந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து சடார்னு அடிக்க வேண்டிதான், உடம்பு கூட கிடைக்காமல் போயிடும். அப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா. ஆறாவது, மது அருந்தி விட்டு ஊர்தி ஓட்டுவதால் நிறையவே விபத்துக்கள் நடக்கின்றன. இப்போ சொன்ன காரணங்களை விட அந்த ஆறாவதாக சொன்னால் பார்த்தீங்களா, மது அருந்தி விட்டு நீங்கள் ஹெல்மெட் போடலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா நிறைய விபத்து, ஹெல்மெட் போடாமல் இல்லை மது அருந்தி விட்டு வண்டி ஓட்டுறதுனால தான் நிறைய விபத்துக்கள் நடக்குதுன்னு இதிலே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஹெல்மெட் போடாமல் ஓட்டிட்டு போய் ஆபத்து ஆக்சிடெண்ட் ஆகிறத விட குடிச்சிட்டு போய் விழுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகுது. அதனால் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. இதை தான் எல்லா இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, குடித்து விட்டு வண்டி ஓட்டாதீர்கள், குடித்து விட்டு வண்டி ஓட்டாதீர்கள்னு சொல்லுவாங்க, தவிர ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீர்கள் அந்தளவு சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லியிருப்பாங்க ஹெல்மெட் போட்டுப்பாங்க அப்படின்னு, ஆனால் எல்லா இடத்துலையுமே சொல்கிறது குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஆபத்தில் கவனக்குறைவாக ஏதாவது ஆபத்தில் மாட்டினீங்கன்னா தான் நீங்கள் போய் கீழே விழுவீங்க. மது அருந்திட்டு ஓட்டினீங்க அப்படின்னா இந்த சைடில் நடந்து போயிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, ஓரமாக நடந்து போயிட்டு இருக்க மேலேயும் கண்ட்ரோல் இல்லாமல் போய் அவங்க மேலே வண்டி ஏற்றிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் கேள்விப்பட்டிருப்பேன். கடையில் வந்து டீ கடையில் பெஞ்சில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், வண்டி வந்து அப்படியே சல்லு நேராக வந்து ஏற்றிட்டேன் அப்படிம்பாங்க. என்ன, எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லை, குடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்டுறது அப்படியே நேராக வந்து மேலே விட்டு ஏற்றிடுறது. சும்மா நின்றுட்டு இருக்கவங்களுக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மது அருந்தி விட்டு ஊர்தி ஓட்டுறதுனால நிறைய விபத்துகள் நடக்குது. சரி, இப்போ இந்த ஆறில் எது எது சரி அப்படின்னா, இந்த ஆறுமே சரியாக தான் நான் கொடுத்துருக்கேன், ஆப்ஷன் பி தான் ஆன்சர், அனைத்தும் சரி. மிகுதியாக விபத்துகள் நடைபெறுவதற்கான காரணங்கள் இந்த ஆறு தான், இந்த ஆறுமே சரி, ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 222வது கேள்வி, எத்தனை வயதிற்கு உட்பட்டவர்கள் வண்டி ஓட்ட அனுமதி இல்லை? எத்தனை வயதிற்கு உட்பட்டவர்கள் வண்டி ஓட்ட அனுமதி இல்லை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர், 18. எத்தனை வயதிற்கு உட்பட்டவர்கள் வண்டி ஓட்ட அனுமதி இல்லை அப்படின்னா, 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் வண்டி ஓட்ட அனுமதி இல்லை. 223வது கேள்வி, தமிழ்நாட்டில் நடைபெறும் விபத்துக்களில் இருசக்கர ஊர்தியால் ஏற்படும் விபத்தின் விழுக்காடு டேஸ். தமிழ்நாட்டில் நடைபெறும் விபத்துக்களில் இருசக்கர ஊர்தியால் ஏற்படும் விபத்தின் விழுக்காடு டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான்சர், 35. தமிழ்நாட்டில் நடைபெறும் விபத்துக்களில் இருசக்கர ஊர்தியால் ஏற்படும் விபத்தின் விழுக்காடு 35. 224வது கேள்வி, சாலை போக்குவரத்து உதவிக்கு உரிய தொலைபேசி எண் டேஸ். சாலை போக்குவரத்து உதவிக்கு உரிய தொலைபேசி எண் டேஸ்.
இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி த ஆன்சர் 103. சாலை போக்குவரத்து உதவிக்கு உரிய தொலைபேசி எண் டேஸ் அப்படின்னா 103. 225வது கேள்வி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கூற்று கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு கூற்றில் எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். கூற்று 1, சாலை சந்திப்புகளில் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை. சாலை சந்திப்புகளில் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை. கூற்று 2, இதர சாலை பயனாளிகளை நண்பராக எண்ண வேண்டும். இதர சாலை பயனாளிகளை நண்பராக எண்ண வேண்டும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆன்சர் கூற்று 2 சரி. இந்த ரெண்டு கூற்றுமே சரிதான். கூற்று 1, சாலை சந்திப்புகளில் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை. இதர சாலை பயனாளிகளை நண்பராக எண்ண வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே சரிதான். கூற்று 2 சரி. 226வது கேள்வி, கூற்று 1, சாலை போக்குவரத்து உதவிக்கு தொலைபேசி எண் 109 தொடர்பு கொள்ளலாம். சாலை போக்குவரத்து உதவிக்கு தொலைபேசி எண் 109 தொடர்பு கொள்ளலாம். கூற்று 2, எதிரில் வரும் கடந்து செல்ல முற்படும் ஊர்திகளுக்கு வழிவிட வேண்டும். எதிரில் வரும் கடந்து செல்ல முற்படும் ஊர்திகளுக்கு வழிவிட வேண்டும். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி ஆன்சர் கூற்று 1 தவறு, 2 சரி. கூற்று 1 வந்து பாருங்க, சாலை போக்குவரத்து உதவிக்கு தொலைபேசி எண் 109 தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்கேன். இது தவறு. சாலை போக்குவரத்து உதவிக்கு தொலைபேசி எண் 103 தொடர்பு கொள்ளலாம் தான் சரி. 109 கிடையாது. அப்போ கூற்று 1 தவறு. கூற்று 2, எதிரில் வரும் கடந்து செல்ல முற்படும் ஊர்திகளுக்கு வழிவிட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, எழுத்தாப்பில் வரவங்களுக்கு குறுக்கால போய் நம்ம நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வந்து போக முடியாது. அப்புறம் கடந்து செல்லது போகிறாங்க, நம்மளை வந்து சைடு போட்டு போகிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள விட ஸ்லோவாக போயிட்டுருக்கோம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேகமாக போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழிவிடணும், எழுத்தாப்பில் வரவங்களுக்கும் வழிவிடணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரோடுக்கு சென்டரில் வந்து பின்னாடி போகிறவங்களுக்கு வழிவிடாமல், நமக்கு எழுத்தாப்பில் வரவங்களும் வழிவிடாமல் நம்ம போகக்கூடாது. எப்படி போகணுமோ அப்படி தான் போகணும். அப்போது கூற்று 2 சரி. கூற்று 1 வந்து பார்த்தீங்கன்னா சரி, 2 கூற்று 1 தவறு, 2 வந்து பார்த்தீங்கன்னா சரி. ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 227வது கேள்வி, கூற்று 18 வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்தி இயக்குவது சட்டப்படி தவறு. 18 வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்தி இயக்குவது சட்டப்படி தவறு. காரணம், இச்சட்டத்தை மீறி ஊர்தி இயக்கும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு தண்டனை வழங்குவதில்லை. இச்சட்டத்தை மீறி ஊர்தி இயக்கும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு தண்டனை வழங்குவதில்லை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி த ஆன்சர் கூற்று சரி. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தவறு. கூற்று என்ன, 18 வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்தி இயக்குவது சட்டப்படி தவறு. அது வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். காரணம், இச்சட்டத்தை மீறி ஊர்தி இயக்கம் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு தண்டனை வழங்குவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து குழந்தைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை கொடுத்துட்டு அனுப்புனதுக்கு பெற்றோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்டனை இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். கூற்று சரி. காரணம் தவறு. 228வது கேள்வி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கூற்று கொடுத்துருக்கேன். கூற்று 1, சாலைகளில் இடம் பெற்றிருக்கும் குறியீடுகள் போக்குவரத்தினை சீர் செய்யவும் பாதுகாப்பாக பயணிக்கவும் உதவுகின்றன. சாலைகளில் இடம் பெற்றிருக்கும் குறியீடுகள் போக்குவரத்தினை சீர் செய்யவும் பாதுகாப்பாக பயணிக்கவும் உதவுகின்றன. கூற்று 2, சாலையின் வகைகள் மயில் கற்களின் விவரங்கள் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சாலையின் வகைகள் மயில் கற்களின் விவரங்கள் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி த ஆன்சர். கூற்று 2 சரிதான். கொடுத்துருக்க இந்த ரெண்டு கூற்றும் சரி. சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகள் போக்குவரத்தினை சீர் செய்யவும் பாதுகாப்பாக பயணிக்கவும் உதவுது. கூற்று 2, சாலையின் வகைகள் மயில் கற்களின் விவரங்கள் பற்றி நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த ரெண்டு கூற்றுமே சரிதான். 229வது கேள்வி, சரியானதை தேர்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த 4 ஆப்ஷனில் எது சரியானது அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏ, சாலையில் உத்தரவு குறியீடுகள் இடம் பெறாது. சாலையில் உத்தரவு குறியீடுகள் இடம் பெறாது. ஆப்ஷன் பி, சாலை சந்திப்புகளில் பாதுகாப்பற்ற அணுகுமுறை தேவை. சாலை சந்திப்புகளில் பாதுகாப்பற்ற அணுகுமுறை தேவை. ஆப்ஷன் சி, சாலை போக்குவரத்து உதவிக்கு தொலைபேசி எண் 103 தொடர்பு கொள்ளவும். சாலை போக்குவரத்து உதவிக்கு தொலைபேசி எண் 103 தொடர்பு கொள்ளவும். ஆப்ஷன் டி, 18 வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்தி இயக்கலாம். 18 வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்தி இயக்கலாம். இதில் எது சரினா ஆப்ஷன் சி தான் சரியாக புரிஞ்சிருக்குது.
சாலை போக்குவரத்து உதவிக்கு தொலைபேசி எண் 103 தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறதா சரி, மற்ற 3 வந்து பார்த்தீங்கன்னா தவறு. சாலையில் உத்தரவு குறியீடுகள் இடம் பெறாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, இடம் பெறும் அப்படிங்கிறதான் சரி. சாலை சந்திப்புகளில் பாதுகாப்பற்ற அணுகுமுறை தேவை, அதாவது சாலை சந்திப்புனா அந்த ஜங்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, 4 பக்கமும் போகிறது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பாதுகாப்பாக போகணும். யாராவது வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கால் வரும்போது நம்ம போய் இடிச்சோம்னா விபத்துக்கள் வந்து ஏற்படும். அதனால் சாலை சந்திப்புகளில் பாதுகாப்பற்ற அணுகுமுறை தேவை கிடையாது, பாதுகாப்பான அணுகுமுறை தேவைதான் சரி. அப்புறம் சாலை போக்குவரத்து உதவிக்கு தொலைபேசி எண் 103 தொடர்பு கொள்ளவும் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் டி, 18 நிறைவடையாத குழந்தைகள் ஊர்தி இயக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 18 நிறைவடையாத குழந்தைகள் ஊர்தி இயக்கக்கூடாது, அப்படி மீறினா அந்த குழந்தையுடைய பெற்றோர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். 230 கேள்வி, சரியானதை தேர்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், இந்த 4 ஆப்ஷனில் எது சரியானது அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், காப்பீடு இல்லாமல் இயக்கினால் 3000 அபராதம், அதாவது வாகனத்தை காப்பீடு இல்லாமல் நம்ம இயக்கணும் அப்படின்னா 3000 அபராதம். ஆப்ஷன் பி, தலைக்கவசம் அணியாமல் பயணித்தால் 2000 அபராதம், தலைக்கவசம் அணியாமல் பயணித்தால் 2000 அபராதம். ஆப்ஷன் சி, மது குடித்து விட்டு ஊர்தியை இயக்கினால் 1000 அபராதம், மது குடித்து விட்டு ஊர்தியை இயக்கினால் 1000 அபராதம். ஆப்ஷன் டி, அபாயகரமான முறையில் வாகனத்தை இயக்கினால் 5000 அபராதம், அபாயகரமான முறையில் வாகனம் இயக்கினால் 5000 அபராதம். இப்போ இந்த 4 எது சரியாக புரிஞ்சிருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். அபாயகரமான முறையில் வாகனம் இயக்கினால் 5000 அபராதம் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சரியாக புரிஞ்சிருக்குது, மற்ற 3 வந்து பார்த்திங்கன்னா தவறாக புரிஞ்சிருக்குது. காப்பீடு இல்லாமல் இயக்கினால் 3000 அபராதம் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன், ஆனால் கிடையாது, காப்பீடு இல்லாமல் நம்ம இயக்கணும் அப்படின்னா 2000 தான் அபராதம். அதுக்கப்புறமா ஆப்ஷன் பி வந்து பாருங்கள், தலைக்கவசம் அணியாமல் பயணித்தால் 2000 வந்து பார்த்திங்கன்னா அபராதம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. தலைக்கவசம் அணியாமல் வந்து பயணித்தோம் அப்படின்னா 2000 அபராதம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது, 1000 தான் வந்து பார்த்திங்கன்னா அபராதம். அதோட வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் உரிமம் வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 3 ஓட்டுநர் உரிமம் நீக்கப்படும். அடுத்தது ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா, மது குடித்து விட்டு ஊர்தியை இயக்கினால் 1000 தான் அபராதம்னு போட்டிருக்காங்க, ஆனால் கிடையாது, வந்து பார்த்திங்கன்னா மது குடித்து விட்டு நம்ம ஊர்தியை இயக்கணும் அப்படின்னா 10000 வந்து பார்த்திங்கன்னா அபராதம் நம்ம கட்ட நேரிடும். சரிங்களா, இதுதான் வந்து சரி, இதில் கொடுத்துருக்கிறது தவறாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியாக கொடுத்துருக்காங்க, அபாயகரமான முறையில் வாகனத்தை இயக்கணும் அப்படின்னா 5000 நம்ம அபராதம் செலுத்தணும். ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 231 கேள்வி, பொருந்தாததை தேர்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், இந்த 4 எது பொருந்தாதது அப்படின்னு பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், மது குடித்து விட்டு ஊர்தியை இயக்கினால் 10000 தண்டத்தொகை, மது குடித்து விட்டு ஊர்தியை இயக்கினால் 10000 தண்டத்தொகை. ஆப்ஷன் பி, காப்பீடு இல்லாமல் ஊர்தியை இயக்கினால் 2000 தண்டத்தொகை, காப்பீடு இல்லாமல் ஊர்தியை இயக்கினால் 2000 தண்டத்தொகை. ஆப்ஷன் சி, ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஊர்தியை இயக்கினால் 500 தண்டத்தொகையோ அல்லது 6 சிறை தண்டனையோ அல்லது 2 கிடைக்கும். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஊர்தியை இயக்கினால் 500 தண்டத்தொகையோ அல்லது 6 சிறை தண்டனையோ அல்லது 2 கிடைக்கும். ஆப்ஷன் டி, அபாயகரமான முறையில் ஊர்தியை ஓட்டினால் 5000 தண்டத்தொகை, அபாயகரமான முறையில் ஊர்தியை ஓட்டினால் 5000 தண்டத்தொகையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டணம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் எது பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது, ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஊர்தியை இயக்கினால் 500 தண்டத்தொகையோ அல்லது 6 சிறை தண்டனையோ அல்லது 2 கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் நம்ம ஊர்தியை இயக்கணும் அப்படின்னா 5000 தண்டத்தொகை ஃபைன் வந்து பார்த்திங்கன்னா 5000 கட்டணும், 500 கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 3 சிறை தண்டனை கிடைக்கும். சரிங்களா, 6 சிறை தண்டனை இல்லை, 3 சிறை தண்டனை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 5000 அபராதமும் கட்டணும், 3 சிறை தண்டனையும் கிடைக்கும். சரிங்களா, அது நம்ம பண்ணுற அந்த தப்பை பொறுத்து இருக்குது. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் எத்தனை நாள் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம், எந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடி எதாவது மாட்டியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் 2-3 தடவை மாட்டியிருந்தோம் அப்படின்னா ஃபைனையும் போட்டுருவாங்க, தூக்கி ஜெயிலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க, அந்த மாதிரி வந்து இருக்கும். அதான் 5000 தண்டத்தொகையோ இல்லை 3 சிறை தண்டனையோ அல்லது 2 கிடைச்சாலும் கிடைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் தான் இதில் இதுதான் பொருந்தாது, ஆப்ஷன் சி தான் பொருந்தாது, மற்ற 3 வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருந்திருக்குது. 232 கேள்வி, பொருந்தாததை தேர்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், இந்த 4 ஆப்ஷனில் எது பொருந்தாதது அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், பாரிஸ் நகரில் 1909 பன்னாட்டு சாலை அமைப்பு உருவாக்கப்பட்டது,
பாரிஸ் நகரில் 1909 பன்னாட்டு சாலை அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் பி, இதர சாலை பயணிகளை நண்பராக எண்ண வேண்டும். இதர சாலை பயணிகளை நண்பராக எண்ண வேண்டும். ஆப்ஷன் சி, சாலை சந்திப்புகளில் எவ்வித எச்சரிக்கை அணுகுமுறையும் தேவையில்லை. சாலை சந்திப்புகளில் எவ்வித எச்சரிக்கை அணுகுமுறையும் தேவையில்லை. ஆப்ஷன் டி, மொழி வேறுபாடற்ற குறியீடுகள் எளிதில் மக்களுக்கு புரியும். மொழி வேறுபாடற்ற குறியீடுகள் எளிதில் மக்களுக்கு புரியும். சரி, இப்போ இதில் எது பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. சாலை சந்திப்புகளில் எவ்வித எச்சரிக்கை அணுகுமுறையும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாதது. சாலை சந்திப்புகளில் எச்சரிக்கை அணுகுமுறை வந்து பார்த்திங்கன்னா தேவை அப்படிங்கிறதா சரி. இப்போ இந்த மூணு இருக்கு பார்த்தீங்களா, மற்ற மூணு ஏபிடி வந்து பார்த்திங்கன்னா சரியாக தான் கொடுத்துருக்காங்க. பாரிஸ் நகரில் 1909 பன்னாட்டு சாலை அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது சரி தான். ஆப்ஷன் பி, இதர சாலை பயணிகளை நண்பராக எண்ண வேண்டும்ங்கிறது சரி. ஆப்ஷன் டி, மொழி வேறுபாடற்ற குறியீடுகள் எளிதில் மக்களுக்கு புரியும் அப்படிங்கிறது சரி. இதில் பொருந்தாதது சாலை சந்திப்புகளில் எவ்வித எச்சரிக்கை அணுகுமுறையும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதது. ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். 233 கேள்வி, பொறுத்துக. இந்த பொறுத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன். அந்த 4 கேள்வியை முதல்ல படிக்கிறேன் பாருங்கள். முதல் கேள்வி, மது குடித்து விட்டு. இரண்டாவது கேள்வி, இருசக்கர வாகனத்தில் 2 பேருக்கு மேல் பயணித்தால். மூன்றாவது கேள்வி, ஓட்டுநர் உரிமம் இல்லாமல். நான்காவது கேள்வி, தலைக்கவசம் அணியாமல். சரி, இப்போ நான் இந்த பக்கம் இருக்கிற ஆன்சரை படிக்கிற பாருங்க. 1000 ரூபாய், 5000 ரூபாய், 2000 ரூபாய், 10000 ரூபாய். சரி, இப்போ இந்த பொறுத்துக்காக நாம் பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி, மது குடித்து விட்டு வண்டி ஓட்டினால் 10000 ரூபாய் அபராதம். மது அறிந்து விட்டு வண்டி ஓட்டினால் 10000 ரூபாய் அபராதம். இரண்டாவது கேள்வி, இருசக்கர வாகனத்தில் 2 பேருக்கு மேல் நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கு 2000 ரூபாய் அபராதம். இருசக்கர வாகனத்தில் 2 பேருக்கு மேல் நம்ம பயணித்தோம் அப்படின்னா 2000 ரூபாய் அபராதம். மூன்றாவது கேள்வி, ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் நம்ம பயணித்தோம் அப்படின்னா 5000 ரூபாய் அபராதம். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் நம்ம பயணித்தோம் அப்படின்னா 5000 ரூபாய் அபராதம். நான்காவது கேள்வி, தலைக்கவசம் அணியாமல் நம்ம பயணித்தோம் அப்படின்னா 1000 ரூபாய் அபராதம். தலைக்கவசம் அணியாமல் பயணித்தால் 1000 ரூபாய் அபராதம். ஆப்ஷன் ஏதா இதுக்கு ஆன்சர்? 4, 3, 2, 1 தான் இதுக்கு ஆன்சர். மது குடித்து விட்டு வண்டி ஓட்டினால் 10000 ரூபாய் அபராதம். இருசக்கர வாகனத்தில் 2 பேருக்கு மேல் பயணித்தோம் அப்படின்னா 2000 ரூபாய் அபராதம். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் நம்ம பயணித்தோம் அப்படின்னா 5000 ரூபாய் அபராதம். அப்புறம் தலைக்கவசம் அணியாமல் நம்ம பயணித்தோம் அப்படின்னா 1000 ரூபாய் அபராதம். ஆப்ஷன் ஏதா இதுக்கு ஆன்சர்? 4, 3, 2, 1 தான் இதுக்கு ஆன்சர். 234 கேள்வி, உலகிலேயே அதிக சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட 2வது பெரிய நாடு டேஸ். உலகிலேயே அதிக சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட 2வது பெரிய நாடு டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா ஆன்சர்? இந்தியா. உலகிலேயே அதிக சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட 2வது பெரிய நாடு எது அப்படின்னா இந்தியா. 235 கேள்வி, ஏறக்குறைய 100,000 கிலோமீட்டர் சாலைகள் நம் நாட்டில் உள்ளன. ஏறக்குறைய 100,000 கிலோமீட்டர் சாலைகள் நம் நாட்டில் உள்ளன. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், 55 லட்சம். ஏறக்குறைய 55 லட்சம் கிலோமீட்டர் சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருக்குது. 236 கேள்வி, நம் நாட்டில் டேஸ் கோடிக்கும் மேற்பட்ட ஊர்திகள் உள்ளன. நம் நாட்டில் டேஸ் கோடிக்கும் மேற்பட்ட ஊர்திகள் உள்ளன. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 21 கோடி. நம் நாட்டில் 21 கோடிக்கும் மேற்பட்ட ஊர்திகள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளன. 237 கேள்வி, நம் நாட்டில் ஒரு ஆண்டிற்கு ஏறக்குறைய 100,000 விபத்துகள் நடக்கின்றன. நம் நாட்டில் ஒரு ஆண்டிற்கு ஏறக்குறைய 100,000 விபத்துகள் நடக்கின்றன. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சார், 5 லட்சம். நம் நாட்டில் ஒரு ஆண்டிற்கு ஏறக்குறைய 5 லட்சம் விபத்துகள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கின்றன. 238 கேள்வி, நாளொன்றுக்கு நேரும் விபத்துகளில் உயிரிழப்போர் டேஸ். நாளொன்றுக்கு நேரும் விபத்துகளில் உயிரிழப்போர் டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் சார், 1/3. நாளொன்றுக்கு நேரும் விபத்துகளில் உயிரிழப்போர் 1/3. 239 கேள்வி, பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டுவது டேஸ். பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டுவது டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சார், சட்டப்படி குற்றமாகும். பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றமாகும். 240 கேள்வி, 18 வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்திகள் இயக்கினாலோ விபத்தினை ஏற்படுத்தினாலோ அக்குழந்தைகளின் பெற்றோருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் சட்டம் டேஸ்.
பதினெட்டு வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்திகள் இயக்கினாலோ விபத்தினை ஏற்படுத்தினாலோ அக்குழந்தைகளின் பெற்றோருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் சட்டம் டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சார், மோட்டார் வாகன சட்டம் 2017. 18 வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்திகள் இயக்கினாலோ விபத்தினை ஏற்படுத்தினாலோ அக்குழந்தைகளின் பெற்றோருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் சட்டம் டேஸ்னா மோட்டார் வாகன சட்டம் 2017. 241வது கேள்வி, சாலைகளில் இடம் பெற்றிருக்கும் குறியீடுகள். சாலைகளில் இடம் பெற்றிருக்கிற குறியீடுகளுடைய பேரை வந்து இது கொடுத்துருக்கேன். இந்த 3 பேரில் எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். முதல் பாருங்க, உத்தரவு குறியீடுகள். 2வது எச்சரிக்கை குறியீடுகள். 3வது தகவல் குறியீடுகள். இந்த 3ல் எது எது சரினா 3மே சரி. ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகள் என்னென்ன குறியீடுகள்னா, உத்தரவு குறியீடுகள், எச்சரிக்கை குறியீடுகள், தகவல் குறியீடுகள். இந்த 3மே சரி. 242வது கேள்வி, ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஊர்தியை இயக்கினால் கிடைக்கும் தண்டனைகள். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் நம்ம ஊர்தியை இயக்கணும் அப்படின்னா கிடைக்கும் தண்டனைகள்னு 3 தண்டனை கொடுத்துருக்கேன். முதல்ல 5000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அபராதம் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா 3 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகணும், லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டணும் அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா இது ரெண்டுமே சொல்லுவாங்க. 5000 ரூபாய் அபராதத்தையும் கட்ட சொல்லுவாங்க, 3 மாதம் நீ ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3மே சரிதான். ஆப்ஷன் டி தான் கேன்சர். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் நம்ம வண்டியை ஓட்டணும் அப்படின்னா 5000 ரூபாய் அபராதம் கட்டணும். அப்படி இல்லைன்னா 3 மாதம் ஜெயிலில் தூக்கி போட்டு அப்படி இல்லைன்னா ரெண்டுமே சில டைம் பண்ண சொல்லுவாங்க. 5000 ரூபாய் அபராதமும் கட்ட சொல்லுவாங்க, ஜெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக சொல்லுவாங்க. இந்த 3மே சரி.